குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தல்னு பேர். குளித்தல் அப்படிங்கிறது உடல் நலத்துக்கான ஒரு பேணல் முறை. அழுக்கு நீக்கி கழுவுறது, கார் வாஷ் பண்ணுற மாதிரி கிடையாது. எந்த மாதிரி உணவு எடுக்கணும், ஆறு சுவை உள்ள உணவு எடுக்க சொன்னோம், ஆறு டேஸ்ட் இருக்கணும். இன்னைக்கு நம்ம பல பேர் மூணு டேஸ்ட் தான் எடுக்கணும். ஆனால் கசப்புலையும் துவர்ப்புலையும் தான் மருத்துவ குணம் முழுக்க இருக்கு. இந்த துரித உணவுகள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க, கசப்பும் துவர்ப்பும் இருக்க. இன்றைக்கு நகர்ப்புறத்து குழந்தைகள் பல பேர் வந்து 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப பல குழந்தை ஈவினிங் தான் வந்து டாய்லெட் போகணும். அடிப்படைன்னு சொன்னான்னா எப்படி குளித்தல், எப்படி மலங்கழித்தலோ அந்த மாதிரி தூக்கம் 6-7, அதுவும் அன்இன்டரப்டட் ஸ்லீப்பர். யோகா, உடல் பயிற்சி, இல்லை நடன பயிற்சிகள் எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு இளைஞர்களுக்கு மிக தேவையான விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து உணவு, நம்மளுடைய உணவு பழக்கமே நம்ம வாழ்வியல் முறை சார்ந்து தான் வந்து உணவு பழக்கம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, எது சரியான வாழ்வியல் முறை ஒரு டெய்லி ருட்டீன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுற ஒரு டெய்லி ருட்டீனாக எது இருக்க முடியும்? ரொம்ப அடிப்படையாக குளித்தல்லேருந்து ஆரம்பிக்கலாம். குளிக்கிறது அப்படிங்கிறதுல வந்து நம் தமிழ் மக்களுக்கு நல்ல புரிதல் இருந்திருக்கு. காலையில் இளங்காலையில் நம்ம குளிக்கணும். குளிக்கிறதுனாலே தலைக்கு குளிக்கிறது தான் குளித்தல்னு பேர். இன்றைக்கி வந்து ஹெட் பாத் அப்படின்னு பேசுகிறாங்க. தலைமுடி போயிடும், எனக்கு வந்து சைனஸ் வந்துடும். தலைக்கே பாதி பேர் ஊற்றுறதில்ல. வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒருக்க நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். உடலை, அதாவது உடலை கழுவுவதுக்கும் குளிப்புறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உடம்பை கழுவணும்னு வைங்களேன், அழுக்கெல்லாம் போக கழுவணும்னா எல்லோரும் ராத்திரி போய் தான் நல்லா தூசியெல்லாம் கழுவி சோப்பு போட்டு குளிக்கணும். ஏன் காலையில் குளித்தோம்? தூங்கி எழுந்திரிச்சு காலையில் குளிக்கிறதுக்கு ஆன காரணம் என்ன அப்படின்னா, குளித்தல் அப்படிங்கிறது உடல் நலத்துக்கான ஒரு பேணல் முறை. அழுக்கு நீக்கி கழுவுறது, கார் வாஷ் பண்ணுற மாதிரி கிடையாது. அப்போது ஒரு உடல்நல பேணலாக எப்படி புரிஞ்சாங்க அப்படின்னா, இரவு உடல் பிரபஞ்சம் வந்து குளிர்ந்துருக்கும், அப்போ உடல் வந்து வெம்மையாகும். இது வந்து எல்லா மெமலியன்ஸ் எல்லாத்துலேயும் உள்ள விஷயம். அப்போ அந்த உடல் வெம்மையாகும் போது அதிகாலை வர வர சூரியன் வர ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் சூடடைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடம்பு அந்த வெம்மையாக இருக்கிறதுலேருந்து குளிர்ச்சியை நோக்கி நகரணும். அந்த டிரான்சிஷனுக்கான ஃபஸ்ட்டு டூல் தான் பாத். அப்போ காலையில் அந்த 5 மணிக்கு குளித்தாங்க, 4:30 5 மணிக்கு குளித்தாங்க. ஓடுகிற தண்ணீரில் குளி, கட்டியிருக்கிற தண்ணியில் குளிக்காதான். குளத்தில் குளிக்க மாட்டாங்க, குளத்தில் ஆடு மாடுகளை போய் கழுவி விடுவாங்க. ஆற்றுல போய் தான் குளித்தாங்க. இன்றைக்கி நம்ம ஆறு குளம்லாம் பார்க்க முடியல. அப்போ வீட்டில் குளிக்கும் போது நம்ம நல்லா தலைக்கு குளிக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வரணும். 2 நேரம் குளித்தாங்க, வெயில் காலங்களில் 2 நேரம் குளித்தாங்க. இன்றைக்கி தலைக்கு குளிக்காததுனாலேயே பல பிரச்சனைகள் வருது. பல பேருக்கும் இன்றைக்கி நிறைய அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் வர்றது, மிகப்பெரிய அளவில் தும்மல், மூக்கடைப்பு, அலர்ஜி வர்றதுக்கு முதல் காரணம் தலைக்கு குளிக்காமல் இருக்கும். ஸோ தலைக்கு குளிக்கணும். மலம், நவீன மேற்கத்திய உலகம் என்ன நினைக்கிதுன்னா, வரும்போது போய்க்கலாம், டாய்லெட் போகிறதுங்கிறது அதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும், எப்போது ஃபுல்லாச்சுன்னா அதுவே கால் வரும், போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ் மருத்துவமும் சித்த மருத்துவமும் ரொம்ப ஆணித்தரமாக அதை வந்து சொல்லியிருக்கு, காலையில் மலம் கழிக்கணும். இன்றைக்கு நகர்ப்புறத்து குழந்தைகள் பல பேர் வந்து 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப பல குழந்தை ஈவினிங் தான் வந்து டாய்லெட் போகுது. அது வந்து ஒரு ரொம்ப தவறான விஷயம். காலையில் மலம் நல்லா கழித்தாதான் சாப்பிட்றதுக்கு பசி வரும். அப்புறம் எங்கே சித்த மருத்துவ அடிப்படையில் அது ஒரு அபானன் உடலில் சேர சேர அது பல நோய்களுக்கான முதல் இதை உண்டாக்கிடும். மலம் கடினப்பட ஆரம்பிச்சிடும். வெயில் நேரத்து பகலில் வந்து மலம் உள்ளே தங்கிச்சு அப்படின்னா மலத்தினுடைய நீர்த்துவம் குடலால் உறிஞ்சப்படும். அப்புறம் மலம் வந்து கடினப்படும் போது அது வெளியேறும்போது மல வாயில் வெடிப்பு வர்றது, இந்த மூல நோய் வர்றது, அப்புறம் பசியின்மையை கொடுக்கறது, மைக்ரேன் எடை வருங்காலத்தில் வர்றது, இது எல்லாத்துக்கும் இந்த மலங்கழித்தல்ங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இது நம்மளுடைய நலப்பழக்கத்தில் ரொம்ப முக்கியமானது. உணவு 2 பெரு உணவு எடுக்கணும்னு சொன்னால், 2 வேளை தான் நல்ல உணவு எடுக்கணும், 1 வேளை சிற்றுண்டியாக இருக்கணும். அது மாதிரி இருக்காமல் 3 வேளையும் நல்லா கட்டி சாப்பிட்றது, இது பெரிய தப்பு. எந்த மாதிரி உணவு எடுக்கணும், 6 சுவை உள்ள உணவு எடுக்க சொன்னால், 6 டேஸ்ட்டும் இருக்கணும். இன்றைக்கி நம்ம பல பேர் 3 டேஸ்ட் தான் எடுக்கணும். நமக்கு நல்ல உப்பாக இருக்கணும், நல்ல புளிப்பாக இருக்கணும், நல்ல காரமாக இருக்கணும், இல்லை நல்ல இனிப்பாக இருக்கணும், அவ்வளோதான். கசப்பும் துவர்ப்பும் மறந்தே போயிட்டோம். ஆனால் கசப்புலேயும் துவர்ப்புலேயும் தான் மருத்துவ குணம் முழுக்க இருக்குது. இந்த துரித உணவுகள் எதை வேணாலும் எடுத்து பாருங்கள், கசப்பும் துவர்ப்பும் இருக்காது. துரித உணவுகளை சாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த கசப்பும் துவர்ப்பும் இல்லைன்னு தான். ஆனால் மருத்துவ குணம் முழுக்க எது கசப்பு, பாவக்காய் போட்டு என்ன இருக்குது, கோவக்காயில் என்ன இருக்குது, கருவேப்பிலையில் என்ன இருக்குது, வெந்தயத்தில் என்ன இருக்குது, சுண்டைக்காயில் என்ன இருக்குது, இதெல்லாம் கசப்பு அதிகம் உள்ளது. வாழைப்பூ, நெல்லிக்காய், வாழை தண்டு, இதெல்லாம் துவர்ப்பு தன்மை உள்ளது. இந்த கசப்பும் துவர்ப்பும் உள்ள உணவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கணும். 6 சுவையும் இருக்கணும். இளம் வயதில் இனிப்பு நிறைய எடுத்துக்கலாம், வயோதிகம் வர வர கசப்பும் துவர்ப்பும் நிறைய எடுக்கலாம். அப்போ நோய் இல்லாத ஒரு இது இருக்கும்.
தூக்கம் ரொம்ப முக்கியமானது. இரவில் தூக்கம் தான் முக்கியம் சொல்கிறான். அதுவும் நீங்கள் வந்து நேரம் கிடைக்கிறப்ப தூங்குறது இல்லை. ஆனால் இப்போது பெருவாரியான இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இரவு வேலை செய்கிறது, இது ரொம்ப அது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை வந்துச்சு. மின்னொழின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இரவில் வேலை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இரவில் மட்டும்தான் நம்மளுடைய மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து செக்ரெட் ஆகும். இல்லை இரவில் நீங்கள் எப்படி, அதுவும் எப்படின்னா இரவில் கும் இருட்டில் தூங்கணும். நைட் லேம்ப் போட்டுட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு எல்இடியில் ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு அப்படி தூங்குனீங்கன்னா உங்கள் பிரெயினில் மெலட்டோனின் செக்ரெட் ஆகாது. மெலட்டோனின் இஸ் அ ரிப்பேரிங் ஹார்மோன். அது வந்து நீங்கள் 10 மணி 10:30 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுந்துகிற நபருக்கு சிறப்பாக சுரந்துட்டுருக்கும். இன்றைக்கு புற்றுநோய் மிகப்பெரிய அளவில் கூடுறதுக்கு முக்கிய காரணமாக சொல்கிறது இந்த இரவு மெலட்டோனின் சுரக்கிறத வந்து நம்ம தடுக்கிறதுனால. பனி பனி அப்படின்னு ஒரு காரணம் சொல்லிக்கிறோம். ஆனால் உலகத்தில் பெருவாரியான ஜீவராசிகள் வந்து சன்லைட் அடைஞ்சோடனே போய் வீட்டில் வந்து இப்போ சாம்படுத்துக்கும், சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் தான் வேலை செய்யும். நாம் மட்டும்தான் மற்ற நாடுகளுக்காக வேலை செய்கிறது, மற்ற வேலைகளை வந்து இரவில் இரவு பணி செய்கிறதுன்னு வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதனுடைய சில சிக்கல்கள் நம்ம உடம்புக்கு வரும். வாழ்வியலில் வந்து அடிப்படைன்னு சொன்னான்னா எப்படி குளித்தல், எப்படி மலங்கழித்தலோ அந்த மாதிரி தூக்கம் ஆறு எழுவினா, அதுவும் அன்இன்டரப்டட் ஸ்லீப்பாக இருக்கணும். நான் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்க பாத்ரூமுக்கு வாஷ்ரூம் போயிட்டு வருவேன். எத்தனை மணி நேரம் தூக்கம்? 6:30 to 7:30 குறைந்தபட்சம். குழந்தை பருவமாக ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கா 9 மணி நேரம் தூங்கலாம். நமக்கெல்லாம் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6-7 மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்கணும். அந்த தூக்கம் நல்ல காற்றோட்டம் உள்ள இருட்டாக இருக்கணும். தூங்குறப்ப வந்து லைட்டை போடுறது, நைட் லேம்ப் போடுறதுலாம் கூடாது. அப்படியான ஒரு உறக்கம் மிக அவசியமான விஷயம். இது இல்லாமல் வாழ்வியலில் உடல் பயிற்சி, அது ரொம்ப முக்கியமான. இன்றைக்கி நிறைய பேர் மிஸ் பண்ணுற விஷயம் அதுதான். ரொம்ப துல்லியமாக சொன்னால், யார் ஒருவர் ஒரு 5-6 கிலோமீட்டர் தினசரி நடக்கிறாங்களோ அவர்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும். இப்போ நிறையா இணையத்துலலாம் ஆப்ஸ் இருக்குது, 10,000 ஸ்டெப்ஸ் போட்டுக்கோங்க, அது சொல்லும், இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் எத்தனை நடந்திருக்கீங்க, எவ்வளோ தூரம்னு சொல்லும். அது மாதிரி ஒரு நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கு காலையிலேயோ மாலையிலேயோ எந்த நேரம் வேணாலும் நல்ல சூரிய ஒளி படுற மாதிரியான பூங்காக்களில் போய் நடக்கலாம். ட்ரெட்மில்ல வீட்டில் நடக்கிறதுக்கும் வெளியே நடக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. வெளியே நடக்கும்போது உங்கள் மனம் விசாலமாக பிரபஞ்சத்தில் உங்கள் நினைவுகளை கரைக்கும். அந்த நினைவுகள் கரைக்கப்பட கரைக்கப்பட அது ஒரு தவம் மாதிரி, அப்போ வந்து மோர் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இந்த ஹோல் டே உங்களால் வந்து ஒரு முழுமையாக ஒரு ஆரோக்கியமான பணியை செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு பயிற்சி வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஒரு வேளை ஜிம் போகிறீங்க, யோகா கிளாஸ் போகிறீங்க, ஜும்பா போகிறீங்க, வாய்ப்பு கிடைச்சா எது வேணாலும் பண்ணலாம். பட் எல்லாத்த விட ரொம்ப எளிய விஷயம் வந்து நடைப்பயிற்சி. நடை நல்லா வச்சுப்போம் உடல் பயிற்சிக்கு வந்து. ஏன்னா இன்றைக்கி நம்ம எதுக்காகவும் நடக்க வேண்டாத அளவுக்கு நம்ம கைபேசி வந்து எல்லாத்தையும் சாப்பாடு வேணுமா எது வேணுமா கைபேசி அமுக்குனா வந்துடக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் உடல் பயிற்சி வந்து நம்ம செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில். இப்போ நீங்கள் சொல்லும்போது யோகா ஜிம் அப்படின்ற ரெண்டு விஷயம் சொன்னீங்க. இன்றைக்கி பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு குறை இருந்தாலும், செய்கிற நிறைய பேர் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் இருக்காங்க. ஒன்று ஜிம்குள்ளே இருக்காங்க, இல்லை பெரும்பாலும் யோகாக்குள்ளே இருக்காங்க. அப்போ இந்த இரண்டுத்தையுமே வந்து சரியாக பயன்படுத்திக்கிறதும் இல்லை சரியாக புரிஞ்சுக்கிறதும் எப்படி? ஜிம் போகிறவங்க தேவையான ஒரு விஷயம். நான் வந்து ரொம்ப வரவேற்கிறேன் ஜிம்னேஷியமாக இருந்தாலும் ஜிம். கடந்த 10 வருஷமாக நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் ஜிம் போனால் நாங்கள்லாம் எப்படி பார்த்தோன்னா தமிழ் சினிமாவில் வில்லன் கூட இருக்கவங்க மட்டும்தான் ஜிம்மில் இருப்பாங்க. கபாலி மொட்டை அப்படின்னு நம்ம பேர் கூப்பிடுவார். அப்போ அவங்கெல்லாம் வந்து எல்லா தண்டால் பசிக்கை போட்டு ஓடி வருவாங்க. நாங்கள் அந்த காலத்தில் அப்படி போனாலே இவெல்லாம் வந்து ஒரு மாதிரி சமூகத்தில் ஒரு மாதிரியான ஆளுங்க தான் ஜிம் போவாங்கன்னு இருந்துச்சு. மாறி இருக்கு இன்றைக்கி பெருவாரியான இளைஞர் கூட்டம் நான் ஸ்பெசிக்ஸ் பேக் வைக்கணும், கட்டுமஸ்தான உடல் இருக்கணும்னு போகிறாங்க. கண்டிப்பாக வரவேற்கக்கூடியதான். ஆனால் அதில் கொஞ்சம் சில விஷயங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போகுது. ஏன்னா நான் 1/2 ஸ்பூன் தண்ணி குடிச்சிட்டு மசில இருக்குவேன்னு சொல்லிலாம் போகிறாங்க. அது வந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு சிக்கல் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் இயல்பான ஒரு உடல் பயிற்சியோடு அந்த சில பொருட்களை வைத்து பயிற்சி செய்கிறது வந்து தப்பு இல்லை. ரொம்ப அது தீவிர நிலை போகக்கூடாது. யோகாசனம் அப்படி தான். யோகாசனம் மனமும் உடலும் சேர்ந்து செய்யக்கூடிய பயிற்சி. அதை வந்து வெறுமனே மூச்சு பயிற்சியாக மட்டும் இல்லை வெறுமனே வந்து உடல் பயிற்சியாக மட்டும் பார்க்காமல் அந்த மூச்சோடு சேர்த்து மனதுக்கும் சேர்த்து செம்மைப்படுத்தக்கூடிய அளவில் அந்த பயிற்சியை எடுத்து செய்யணும். அதனால் யோகா உடல் பயிற்சி இல்லை நடன பயிற்சிகள் எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு இளைஞர்களுக்கு மிக தேவையான விஷயம். சேர்ந்து பண்ணணும். அது பர்சனலாக ஒரு கேள்வி, உங்களுடைய உணவு பழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, எல்லா உணவுகளையும் நான் சாப்பிட்றேன். காலையில் வந்து தேநீர் குடிக்கிற பழக்கம் உண்டு. காலையில் முதல்ல நான் தேநீர் குடிக்கிறேன்.
தேநீர் குடிச்சிட்டு நடைப்பயிற்சி போவேன். நடைப்பயிற்சி போயிட்டு வந்ததுக்கப்புறம் காலை உணவில் வந்து பெரும்பாலும் பழங்கள் எடுக்கிற பழக்கம் உண்டு. பழங்கள் இல்லைன்னா சிறுதானியத்தில் தோசையோ இட்லியோ ஏதாவது உப்புமாவோ அது மாதிரியான காலை உணவு இருக்கும். மதியம் மருத்துவமனைக்கு உணவை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பழக்கம் உண்டு. ஸோ மூணு அடுக்கு கேரியர்னால் எப்பொழுதுமே வீட்டில் சொல்லுவேன், ஒரு அடுக்கு முழுக்க சாலட் மாதிரி காய்கறி துண்டுகள் இருக்கும், இன்னொன்று சமைத்த கீரையோ காயோ இருக்கும். அது தவிர வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்து இந்த சிறுதானிய அரிசி இருக்கும், ரெண்டு நாள் வெள்ளை அரிசி இருக்கலாம், ரெண்டு நாள் வந்து இந்த பாரம்பரிய அரிசிகள் ஏதாவது ஒரு அரிசி சுவைக்கிற பழக்கம் உண்டு. அந்த மாதிரியான உணவு எடுத்துகிட்டு போகிறது உண்டு. மாலை நேரத்தில் பெரும்பாலும் தேநீர் பழத்துண்டுகள் இது மாதிரி சாப்பிடுவோம். இரவு உணவு மறுபடி காலை உணவு சாப்பிட்ற மாதிரி. அது தவிர பொதுவாக எனக்கு உணவில் கொஞ்சம் விருப்பம் நிறையா உண்டு. எங்கள் வீட்டில் என் அம்மா என் மனைவி எல்லாருக்குமே வந்து அதில் கொஞ்சம் நிறைய விருப்பம் இருக்கிறதுனால புதிய புதிய உணவுகள் நிறைய செஞ்சு பார்ப்போம். காய்கறி துண்டுகளை வந்து வெறுமனை பீன்ஸை வெட்டி அதை வேக வச்சு இப்போ நீ காலையில் கூட அப்படி தான் சாப்பிடும். பீன்ஸில் வந்து நிறைய மிளகுத்தூள் போட்டு வச்சுருந்தாங்க. சில நாள் வெண்டைக்காயும் வெங்காயம் வச்சு கொடுப்பாங்க, அது மாதிரி எடுப்போம். புலால் கோழிக்கறி சாப்பிட்றது உண்டு, சிக்கன் சாப்பிட்றது, மீன்கள் சாப்பிட்றது. இது மாதிரி எது கிடைக்கிறதோ எது எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்கிறது தான். ரொம்ப சிறப்பு உணவுகள்னு எடுக்கிறது இல்லை.